நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கூடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மேலும் பந்தலூர் பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் மழைநீர் செல்வதற்கு ஏதுவாக கால்வாய்களை அமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் தன்னார்வலர் உதவியுடன் அடர்வன காடு அமைக்கும் பணி தொடங்கியது. கண்ணகி நகர் பகுதியில் மாநகராட்சியின் இயற்கை உரம் தயாரிக்கும் கிடங்கு அமைந்துள்ளது. சென்னை பசுமை திட்டத்தின் கீழ் இந்த கிடங்கின் வளாகத்தில் மாநகராட்சி சார்பில் மியாவகி அடர்வன காடு அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக சென்னையில் இதுவரை 3450 மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வரும் பசுமை மூர்த்தி இந்த அடர்வன காடு அமைக்கும் திட்டத்திற்கு மாநகராட்சியுடன் இணைந்து செயல்பட முன்வந்தார். இதில் மண்டல செயற்பொறியாளர் பத்மநாபன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி 15வது மண்டல உதவி செயற்பொறியாளர் ராஜு, பொறுப்பு துப்புரவு ஆய்வாளர் சிவராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே அனைத்து கூட்டு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பீடி தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 பென்ஷன் வழங்க வேண்டும், பீடி மீதான 28% ஜிஎஸ்டி வரியை குறைத்திட வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினா்.